அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சந்தோஷ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஏர்லி மார்னிங் வில்லேஜ் சைட்லலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டாப்பில் லைட்டாக ரெட் மிக்ஸ் பண்ணிங்க, அப்போ தான் கொஞ்சம் டார்க்கான ஒரு ரெட் கலர், ஒரு ஆரஞ்ச் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து ரெட் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். லைட் ரெட்டு தான், ரொம்ப டார்க்காக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அது வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் கொண்டு போய் விட்டுரும். இந்த ஒயிட் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த டியூப்பில் இருக்க ஒயிட்டும் எடுத்துக்கலாம், நான் பாட்டில்ஸில் காமிச்ச ஒயிட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். எதுக்காக இந்த இடத்துல நான் ஒயிட் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது சன் ரைஸ் ஆகும்போது அந்த இடத்துல பிரைட்டான ஒரு கலர் தெரியும். ஸோ சம்டைம்ஸ் வந்து சூரியன் நம்ம பார்க்க முடியும், சம்டைம்ஸ் பார்க்க முடியாது. பார்க்க முடியாத டைமில் பார்த்தீங்கன்னா பிரைட்டாக ஒரு ஒயிட் மட்டும் தெரியும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் இது பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒயிட் மட்டும் கொடுங்க போதும், வேறு எதுவும் நீங்கள் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. லாஸ்டில் எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ரெட் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப அதிகமாக கொடுத்துருவேன்னா எல்லோ ஃபீல் பக்கம் நீங்கள் ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது, டாப்பில் மட்டும்தான் அதிகமாக கொடுக்கணும். ஸோ இந்த கலர்ஸ்லாம் பார்த்துக்குங்க.
அதாவது ட்ரீஸோட பாட்டம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ஸோ அதனால பிளாக் கலர்ஸ் லைட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் சைடில் இருக்க ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப லாங்கில் இருக்க ட்ரீஸ் இல்லை ஹில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயும் வந்து ஒரு மிஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரி ஒரு ஃபீலில் தான் இருக்கும். ஸோ முக்கியமாக மார்னிங் டைமுங்கிறனால மிஸ்ட் நீங்கள் வந்து இருக்க மாதிரி நீங்கள் ஒரு ஃபீல் கொடுக்கணும்னா இந்தமாதிரி ஒயிட் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒயிட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி ப்ரஷில் ரொம்ப பட்டு படாமன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி ஜஸ்ட் லைட்டாக மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு வேவ்ஸ் மாதிரி கொடுங்க. ரொம்ப லைட்டாக பாருங்கள், ஒயிட் அதிகமாக போயிடக்கூடாது. இப்போது பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ட்ரீஸும் தெரியணும் ப்ளஸ் ஒயிட்டும் தெரியணும், அப்போ தான் அந்த மிஸ்ட்டு உள்ள ஒரு குவாலிட்டி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்க ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாகவும் இருக்குது, ஸோ மிஸ்டோட ஃபீல் வருது பாருங்கள். இது கோவிலோட கோபுரம்.
இந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து லைட் கலர்லேயும் லெஃப்ட் சைட் வந்துட்டு டார்க் கலர்லையும் நான் ஃபில் பண்ணியிருப்பேன். அதோட ரீசன் என்னென்னா, சன் ரைஸ் ஆகிற பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பக்கம் வெளிச்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக லைட் கலரில் கொடுத்துருக்கேன். ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்க சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கலரில் கொடுத்துருப்பேன். ஸோ பேசிக் லாஜிக் தான், ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறக்கா சொல்கிறேன். எல்லோ எடுத்து லைட்டாக இப்படி ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் கொடுங்க, ஃப்ளவர் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ச
ஸோ உங்களுக்கு ஹைலைட் ஆகி செமையாக தெரியும் உங்களுக்கு. ஸோ க்ரீன் வித் ஒயிட் நான் மிக்ஸ் ஸோ ஒயிட் வந்து நீங்கள் இப்படி ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் ரோட்டில் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா நீட்டாக தெரியும். ஸோ ஹைலைட்காக தான் இந்த ஒயிட் நான் மிக்ஸ் பண்ணுறேன்.
பார்த்தீங்கன்னா